வந்து நம்ம வந்து அடுத்ததாக வந்து ஆமையில் தலை என்னெடுக்குன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு இப்படி மேஜிக் ரிங் செய்து எடுத்து இப்படி எடுத்து இப்படி பின்னிட்டு ஆறு சிங்க குரோசை பின்னாப்பா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சிங்க குரோசை பின்னிட்டேன். இப்போ இந்த நூலை வந்து இழுத்து டைட் பண்ணிட்டு இதில் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியலக்கா. இதில் மார்க் பண்ணுறது ஒரு அடையாளத்துக்கு இதை வச்சுட்டு முதலாவதுக்குள்ளே வந்து ரெண்டு சிங்கிள் குரோஸே பின்னப்போம். சாரி முதலாவதுக்குள்ள வந்து அப்படியே கொடுத்த ரெண்டு சிங்கிள் குரோஸ் ஒன்று ரெண்டு அடுத்ததுக்குள்ள ரெண்டு சிங்கிள் குரோஸ் ஒன்று ரெண்டு அடுத்ததுக்கு வந்து ரெண்டு சிங்கிள் குரோஸ் ஒன்று ரெண்டு அதாவது இவ்விரண்டா ஆறு சிங்கிள் குரோசையும் இவ்விரண்டா பின்னி பன்னெண்டு சிங்கிள் குரோசை வரும் இந்த ரெண்டாவது வரியில் ரெண்டாவது ரவுண்டில். இப்போ வந்து இந்த மார்க் பண்ணின காட்டி திரும்ப இங்கே குழிட்டு குழிவிட்டு பெஞ்சால ரெண்டு சிங்கிள் குரோஸ் வந்து ரெண்டு சிங்கிள் குரோஸ் முதலாவதுக்கு ரெண்டு சிங்கிள் குரோஸ் அடுத்ததுக்கு ஒரு சிங்கிள் குரோஸ் அடுத்ததுக்கு ரெண்டு சிங்கிள் குரோஸ் அதாவது ஆறு இந்த மடங்களை போகும் ஆறு பன்னெண்டு இது பதினெட்டு வரும். அதாவது உண்டை விட்டு உண்டுக்குள்ள உண்டை விட்டு ஒன்றுக்கு ரெண்டு சிங்கிள் குரோஸை வரும். மூன்றாவது இந்த இப்போ பின்னி கொண்டு இருக்கிற வரியில் வந்து பதினெட்டு சிங்கிள் குரோஸே வரும் ஒன்று விட்டு ஒன்றுக்கு ரெண்டு. இது வந்து ஆமையிட்ட தலை பின்னி கொண்டு இருக்கிறோம். இப்போ மூன்றாவது வரி பின்னி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நாலாவது வரி வந்து இது வந்து பதினெட்டுண்டா நாலாவது வந்து இருபத்தி நாலு வரும். இது வந்து ரெண்டை விட்ட ஒன்றுக்குள்ள ரெண்டு சிங்கிள் குரோஸை வரும். உங்க முதலாவதுக்கு ரெண்டு சொன்னால் அடுத்துக்கு ஒன் சிங்கிள் குரோஸு அடுத்துக்கு ஒன் சிங்கிள் குரோஸு மூன்றாவதுக்குள்ளே ரெண்டு சிங்கிள் குரோஸு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு வரேன் ஒன்று ஒன்று
இந்த நாலாவது வரி வந்து 24 சிங்கிள் குரோஸே வரும், ரெண்டை விட்டு ஒன்றுக்கு ரெண்டு இப்படி பிஞ்சு போட்டுக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது ரவுண்ட் பிஞ்சிட்டேன். இங்கே வளமாக மாதிரி எடுத்து இதை பொழிவிட்டு இப்போ அஞ்சாவது ரவுண்ட் வந்து ஒன் சிங்கிள் குரோஸு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் குரோஸு. அஞ்சாவது ரவுண்ட் 5, 6, 7, 8 ரவுண்ட், 8 ரவுண்டும் ஒன் சிங்கிள் குரோஸே வரும். 5வது ரவுண்ட், 6வது ரவுண்ட், 7வது ரவுண்ட், 8வது ரவுண்ட் ஒன் சிங்கிள் குரோஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். அப்போ இது 5வது ரவுண்ட் எல்லாத்துக்கும் ஒன் சிங்கிள் குரோஸு. இப்படியே நீங்கள் 5வது ரவுண்ட், 6வது ரவுண்ட், 7, 8 ரவுண்டும் ஒன் சிங்கிள் குரோஸே பின்னணும். இப்போ பின்னிட்டு காட்டணும் வேணும். இப்போ வந்து 8வது ரவுண்டுக்கான பின்னிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ நார்மலாக வந்து 4வது ரவுண்டில் நீங்கள் கண் வைக்கலாம். 4வது ரவுண்டில் வந்து இப்படி கண் வச்சுட்டு இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 சாரி 4வது ரவுண்டில் கண் வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7வது ஏழு சிங்கிள் குரோஸை விட்டு அங்காலையும் கண்ணை வச்சு நீங்கள் விட்டுவோம். அதுக்குற கடைசியாக தான் காட்டுறேன். இப்போ வந்து 9வது ரவுண்ட் பின்ன போகிறேன். 9வது ரவுண்ட் வந்து குறைக்க போகிறோம். இப்போ நான் 2வது ரவுண்டில் வந்து இப்போ வந்து கடைசி ரவுண்ட் வந்து 24 9வது ரவுண்ட் வந்து 18 வரணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 1, 2 இப்படி ரெண்டையும் சேர்த்து இப்படி எடுத்து வச்சு கொண்டு ஒன்றாக எடுக்கணும். அன்றைக்க 10 சிங்கிள் குரோஸை வந்து 1 சிங்கிள் குரோஸையாக வரும். இந்த ரவுண்ட் வந்து 18 சிங்கிள் குரோஸே வரணும். முதல் ரவுண்ட் வந்து 24 இருக்குது, இது 18 வரணும். அப்போ வந்து 1 சிங்கிள் குரோஸை நார்மல், 1 சிங்கிள் குரோஸை நார்மல், அடுத்த 2 சிங்கிள் குரோஸையும் சேர்த்து எடுத்து பிஞ்சி உண்டாக்கணும். வந்து குறைக்கிறது அடுத்தது 1 சிங்கிள் குரோஸை, அடுத்தது 1 சிங்கிள் குரோஸை, அடுத்த 2 சேர்த்து பின்னப்போ சின்ன ஆக்கிறது. இப்போ 1 மற்ற 2 சிங்கிள் குரோஸையே 1 அப்படி எடுத்து பின்னவா 1 சிங்கிள் குரோஸை, 1 சிங்கிள் குரோஸை மற்ற வந்து 2 சேர்த்து பின்றது 1 மற்ற 2 சேர்த்து பின்னுறது 1 அப்படியே அங்கே பின்ன போகிறேன். அடுத்தது வந்து குறைக்கிறது, திரும்ப 6 சிங்கிள் குரோஸே குறைக்கிறது. இது 18 6 குறைஞ்சா 12 வரணும். இந்த வரிசையில் வந்து 1, 2, 2 சேர்த்து பின்னிட்டு அடுத்தது 1 சிங்கிள் குரோஸு, அடுத்த 2 சேர்த்து பின்னிட்டு 1 சிங்கிள் குரோஸு, அடுத்த 2 சேர்த்து பின்னிட்டு 1 சிங்கிள் குரோஸு, அடுத்த 2 சேர்த்து பின்னிட்டு 1 சிங்கிள் குரோஸு, அடுத்த 2
சேர் டெஃபினிட்டு ஒரு சிங்கிள் க்ராஸு அடுத்த ரெண்டையும் சேர் டெஃபினிட்டு ஒரு சிங்கிள் க்ராஸு. இப்போ வந்து இப்படி வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே வந்து பஞ்சு, இதுக்கு வந்து இப்போ பஞ்சு தலைக்குள்ளே பஞ்சு அடிய போகிறோம். இப்போ வந்து இந்த மார்க் பண்ணினதை நான் எடுக்கிறேன், காட்டி எடுத்துட்டு ஒரு சமன் ஆக்கணும். அந்த நாடி இதை கொண்டு வந்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை நான் எடுத்து விடுறேன். பிறகு எடுத்து போட்டு தலைக்குள்ளே பஞ்சு அடிய போகிறேன். அதில் எப்படி பஞ்சு தான் இருக்குது. இப்படி அடைஞ்சு அடைஞ்சு விட்டு பிறகு உடம்பை பின்னி போட்டு அதோட சேர்த்து இந்த நூலால் தைக்கிறது. பிறகு கண், நாலாவது வரியில் கண்ணை இதண்டணும். அடுத்த வீடியோவில் இன்னும் இந்த உடம்பு பின்னுறேன் பார்ப்போம். அப்போ ஆமையின் தலை பின்னியாச்சு, இனி உடம்பு என்னென்ன பின்னுறேன் பார்ப்போம்.